வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு கொரோனா தொற்றினுடைய 2வது அலை, இதை பற்றிய செய்திகள் நாடு முழுவதும் அதிகமாய் பகிரப்படுகிறது. நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் தற்போதைய நிலையில் 2000க்கும் அதிகமான கொரோனா தொற்று பரவியிருக்கிறது என்கின்ற செய்தி நம் அனைவருக்குமே ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஏனென்றால் முதல் அலையில் இந்த அளவுக்கு கொரோனா தொற்று பரவவில்லை. இந்த 2வது அலையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் போன்ற நகரங்களிலே, மாவட்டங்களிலே அதிகமாக இந்த தொற்று பரவுகிறது. என்றாலும் அரசு தன்னுடைய முழுமையான செயல்பாடுகள் மூலமாக இந்த கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதிகமாக முயன்று வருகிற இந்த வேளையில் திருப்பூர் தொழில்துறையினர் பிற மாவட்டங்களுக்கு எப்போதுமே முன்னுதாரணமாக தங்களுடைய சேவை பணிகளிலே முத்திரை பதிப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக திருப்பூர் மாவட்டத்திலும் திருப்பூர் நகரத்திலும் நிறைய தொண்டு அமைப்புகளும் தன்னார்வலர்களும் அதிகமாக இந்த கொரோனா தொற்று குறித்த இந்த தாக்கத்திலிருந்து மக்கள் விடுபடும்படியாக, பாதிப்பிலிருந்து மக்களை காக்கும்படியான சேவைகளை வழங்கி வருகிறார்கள். இன்னும் தொழில் அமைப்புகள், தனிப்பட்ட நிறுவனங்கள், இப்படி பல்வேறு அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் என்று சொல்லி பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான மதிப்பிலுள்ள சேவைகளை திருப்பூர் மக்களுக்கென்று, சமுதாயத்துக்கென்று அர்ப்பணித்து வருகிறார்கள். அந்த வகையில் வருகிற ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒரு பெரிய திட்டத்தை செயலாக்கம் செய்ய திருப்பூர், அதாவது சிஐஐ என்று சொல்லக்கூடிய கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய திருப்பூர் சிஐஐ அமைப்பு, யங் இந்தியன், திருப்பூர் டிஸ்ட்ரிக் யங் இந்தியன் அமைப்பு, அவர்களோடு எஸ்டி எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஏற்றுமதி நிறுவனம், இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயலாக்கம் செய்ய ஆரம்பகட்ட பணிகளை நிறைவேற்றி அதை செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிடத்திற்கு 350 லிட்டர் உயிர் காக்கக்கூடிய ஆக்சிஜன் இயந்திரத்தை நிறுவுவதற்கு அவர்கள், இதை வந்து ஒரு பெரிய திட்டம், கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள இந்த பெரிய திட்டத்தின் மூலமாக, இந்த இயந்திரத்தின் மூலமாக தயாரிக்கப்படும், உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன்கள் 75 படுக்கை உள்ள நோய், படுக்கையில் உள்ள நோயாளிகளுக்கு 24 மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்க முடியும். இதன் மூலமாக ஆக்சிஜன் பற்றாக்குறையை திருப்பூர் மாவட்டத்தில், ஆக்சிஜன் இல்லை, திருப்பூர் மாவட்டத்தில் நிறைய மக்கள் உயிரிழக்கிறார்கள் என்கின்ற குறையை நிரந்தரமாக தீர்த்துவிட வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு இந்த சிஐஐ அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த அமைப்பு கடந்த 25ஆம் தேதி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் 10 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் எந்திரங்களையும், 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள N95 மாஸ்க்குகளையும் அவங்க வழங்கியிருக்கிறாங்க. ஒரு இந்த மிகப்பெரிய திட்டம், கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபா மதிப்பில் உள்ள இந்த திட்டத்தை சிஐஐ உறுப்பினர்களும் சிஐஐ நிர்வாகிகளும் கலந்து ஆலோசித்து இந்த பெரிய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய துவக்கம் இன்னொரு 10-12 நாட்களில் துவங்க இருக்கிறது. இது துவங்கியாச்சுன்னா நிறைய கொரோனா தொற்று, ஆக்சிஜன் தேவைப்படுகிற நோயாளிகளுடைய உயிர் காக்கப்படும். திருப்பூர் தொழில்துறையினர் எதற்குமே ஒரு முன்னுதாரணமாக இருப்பார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திருப்பூருக்கு விஜயம் செய்தபோது அவரிடத்திலும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கென்று பல லட்சங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய தொழில்துறையினர், இது பாருங்கள், இப்போ வந்து கொரோனா தொற்று உள்ள காலம், தொழில் எதுவுமே நடக்கலை, ஒரு பக்கம் உயிரை அச்சுறுத்தக்கூடிய இந்த கொரோனா தொற்று காலத்திலும் கூட மனித சமுதாயத்தை, மக்களை காக்க வேண்டும், இந்த நகரத்தினுடைய செல்வங்களாகிய தொழிலாளர்களையும் மக்களையும் காத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படாமல் தன்னிடம் இருப்பதையெல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிற தொழில்துறையினுடைய இந்த மகத்தான ஈகைத்தன்மையும், இரக்க குணத்தையும், உதார குணத்தையும், கொடைத்தன்மையையும் மனதார பாராட்டுகிறோம். இந்த திட்டம் குறித்து, அதனுடைய அதனுடைய செயலாக்கம் குறித்து அறிவதற்காக சிஐஐனுடைய
திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர், எஸ்டி எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன், நிர்வாக இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு திருக்குமரன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை குறித்த விரிவான விளக்கங்களை நாம் கேட்டோம். இந்த காணொலிக்கு பிறகு அவரும் நானும் தொலைபேசியிலே உரையாடிய அவர் கொடுத்த விளக்கத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இதை பாருங்கள். உங்களாலும் இந்த திட்டத்திற்கு உதவ முடியும் என்றால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ நிறைவடையும் பொழுது கொடுக்கப்படுகிற அந்த பேங்க் டீட்டெயிலை நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த திட்டத்திற்கு உங்களுடைய பங்களிப்பும் இருக்கட்டும். அப்படி இருக்குமானால் 75 பெட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்சிஜன் 100 பெட்டுக்கு கொடுக்கலாம், 150 பெட்டுக்கு கொடுக்கலாம், 200 பெட்டுக்கு கொடுக்கலாம். நம்முடைய மாவட்டத்திலே ஒரு கொரோனா நோயாளர் கூட இறக்காமல் உயிரிழக்காமல் அவருடைய உயிரையெல்லாம் காப்பாற்றிய பெரிய புண்ணியம் நம் அனைவருக்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். இது போன்ற நல்ல செய்திகளையும் வீடியோக்களையும் நீங்கள் நாள்தோறும் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ இந்த காணொலியில் திரு சிஐயினுடைய தலைவர் திரு திருக்குமரன் அவர்களுடைய தொலைபேசி உரையாடல், நம்மோடு உரையாடிய இந்த உரையாடலை கேட்போம். சொல்லுங்க. வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கேண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம்ண்ணா உங்கள்ட்ட பேசுறது. அண்ணா பேச முடியுமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? தாராளமா பேசலாம், தாராளமா பேசலாம். சரி சரி சரிங்கண்ணா. அண்ணா மிகப்பெரிய ஒரு சேவையை வந்து நீங்க முன்னெடுத்து சொல்றீங்க. திருப்பூர் வந்து நம்முடைய இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணம் தான். என்ன பாதிப்பு வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் வந்து பாதகமாக இருந்தாலும் சரி, ஆனா வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யறது வந்து ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சு செய்யறதுனாலதான் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம திரும்பவும் மீண்டுமே தொழிலையும் வளர்ச்சியிலையும் எழுந்து நிக்க முடியுது. அந்த மனித நேயமும் அந்த வந்து சமுதாய சிந்தனையும் தானே இந்த. ஆமாண்ணா ஆமாண்ணா. இப்பண்ணா இந்த திட்டத்தினுடைய முழுமையான ஒரு இது வந்து அண்ணன் சொல்ல முடியுமா? எப்படி சொல்லுங்க. இது வந்துங்க நாங்க வந்து ஒரு ஆக்சிஜன் ஜெனரேட்டர் பிளான்ட் போடுறோங்க ஜிஎச்ல. சரிங்கண்ணா. அதாவது திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஆக்சிஜன் ஜெனரேட்டர் பிளான்ட் 350 liters per minute. இது வந்துங்க ஜெனரேட்டர் பேக்கப்போட போடுறோம். 65 lakhs செலவு இல்லைங்க. சிஐ மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து போடுறோங்க. சரிங்கண்ணா. இது என்னன்னாங்க ஒரு 75 bed வந்து 75 படுக்கைக்கு வந்து இது நிக்காம ஆக்சிஜன் 24 மணி நேரம் 365 நாளும் அருமை அருமை. இது வந்து ஃபுல் ஃப்ளோல போனா 75 bedங்க. இப்போ வந்து சில இடத்துல ஆக்சிஜன் கம்மியா பிடிக்கிற இடத்துல 1 bed அதிகமாகுங்க. நான் சொல்றது வந்து 75 10 liter per minute 10 to 12 liter per minute 75 bedக்கு சப்போர்ட் பண்ணோம். நீங்க ஒன்னா கம்மியா சில இடத்துல கிரிட்டிக்கலா இல்லாததெல்லாம் சிலதெல்லாம் கம்மியா பிடிக்கும். அப்ப வந்து 1 bed அச்சீவ் பண்ணலாம். இதுல மினிமம் 75 bedக்கு மினிமம் 75 bedக்கு கம்ப்ளீட்டா வந்து ஆக்சிஜன் கொடுக்கலாம்னா. செயலாக்கம் எந்த நிலையில இருக்குன்னா எப்போ வந்து இதை வந்து தொடங்கி இந்த சிவில் எல்லாம் முடிச்சுங்க. மிஷின் வந்து 10ஆம் தேதி வந்துடும், 12ஆம் தேதிக்குள்ள இது வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். ஓ, எந்த இடத்துல இது அமையுதுன்னா? திருப்பூர்ல. திருப்பூர்ல வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல். ஓ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்லயே. அருமை அருமை அருமை. அப்படியே ஜிஹெச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஹெச்சுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு கொரோனா தொற்றுனால ஒரு உயிரிழப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு மைய கருத்துல நீங்க அதை செயலாக்க இதுன்னு ஆக்சிஜன் நம்ம ஆக்சிஜன் ஷார்டேஜ் இருக்கு. இது நிரந்தரமான தீர்வுங்க. இது வந்து நிரந்தரமான தீர்வுன்னு வச்சுக்கலாம். இல்ல, காலங்காலத்துக்கு கொரோனா தொற்றுனால ஒரு பெரிய பாதிப்பு திருப்பூர்ல வந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா அது. ஆமாங்க. 65 லட்சம்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லைன்னா. இது வந்துங்க அது போக வந்து நாங்க இப்போ 10 ஆக்சிஜன் ஜெனரேட்டர் ஒரு 5000 N95 mask கொடுத்துருக்கோம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அது ஒரு 10 லட்ச ரூபாய் செலவுல. அது எப்ப கொடுத்தீங்கன்னா? அது போன
25ஆம் தேதி கொடுத்தங்க. இருபத்தஞ்சாம் தேதி அந்த மாதிரி தான் கொடுத்தங்க. 25-26 கொடுத்தங்க. சிஐஐல வந்து அண்ணன் என்ன பொறுப்புல இருக்கீங்க? திருப்பூர் டிஸ்ட்ரிக் சேர்மனுங்க. ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்சிண்ணா. சரிங்கண்ணா, வேற என்னென்ன கட்டமைப்புகள்ண்ணா இருக்குது இந்த? ஒரு மொபைல் வேன் வந்து வேக்சினேஷன் அவேர்னஸ் கொடுக்கறக்கும் வேக்சினேஷன் பண்றக்கும் இந்த அது ஒரு திட்டம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து கொடுத்தாங்கன்னா அது ஒரு 40 லட்சம் ரூபா இதுல வருங்க. சரி 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 சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எண்ணம் உங்களுக்கு எப்போ எப்படி உருவாச்சு இவ்வளோ? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம திருப்பூர்ல தான் எல்லாரும் வந்தாங்க. இந்த திட்டத்தினுடைய அமைப்பு வந்து ஒன்லி சிஐஐனுடைய முழுமையான ஒரு பங்களிப்புல தான் இந்த சிஐஐ அண்ட் வைஐங்க. இங்க வை யங் இந்தியன்ஸ். ஓ, யங் இந்தியன்ஸ் அந்த ஒரு அமைப்பு. எங்களுடைய அமைப்பு தானுங்க. சிஐஐல ஒரு உள்கட்டமைப்புல இருக்கக்கூடியது தானே? உள்கட்டமைப்பு தானுங்க. அவங்க எங்களுடைய தம்பிக களப்பணியாளர்கள். அவங்க நிறைய களப்பணிய பணி அவங்கனாலதான் பண்ண முடியும். யங் பீப்புள் களப்பணி எல்லாம் பண்றாங்க. அவங்க இல்லைன்னா எங்களுக்கும் சிஐஐல இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பண்ண முடியாது. இப்போ இந்த திட்டத்தை வந்து செயலாக்கம் பண்றதுக்கு அரசு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது? மாவட்ட நிர்வாகம், அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகட்டும், இங்க ஆர்டிஓ ஆகட்டும், நம்ம திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீன் ஆகட்டும், எல்லாரும் ரொம்ப நல்லா ஒத்துழைக்கிறாங்க. சரி, இது எல்லாம் வேண்டிய இதே வந்து நம்ம இந்த சப்ளையர்ட்ட கூட நாங்க ஆர்டிஓ பேசினாரு இந்த டெலிவரிக்கெல்லாம். அதனாலதான் எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்குது. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப அருமையான ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த திட்டத்தை செயலாக்க முடியுது. கலெக்டர் ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து, பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை புஷ் பண்ற, டெய்லி ஃபாலோ பண்ற. சரி சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இந்த திட்டத்தை குறித்து நீங்க வேற, இப்ப வந்து சிஐஐ இல்லாம கொடையாளர்கள் இது மாதிரியான நல்ல சேவைக்கு உதவி செய்யக்கூடிய பெரிய கொடையாளர்கள் நிதி உதவி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கறதுண்ணா? எப்படி அதுக்குன்னு எதுவும் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்? ஃபவுண்டேஷன் இருக்குங்க, சிஐ ஃபவுண்டேஷன் இருக்கு டெல்லியில அக்கௌண்ட். அது இதுல இந்த சிஐ ஃபவுண்டேஷனுக்கு நம்ம டொனேஷன் பண்ண நாங்க அப்பீல் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்குமே. திருப்பூர்ல எல்லாத்துக்குமே அப்பீல் பண்ணிருக்கிறோம். எல்லா குரூப்லயுமே நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கிறோம். யாரு வேணாலும் இதுக்கு வந்து நீங்க நிதி உதவி கொடுக்கலாம், பண்ணலாம், யாரு பண்ணலாம். இது எல்லாமே 80G எக்ஸம்ப்டட், 80G டாக்ஸ் எக்ஸம்ப்டட். ஒரு தொலைநோக்கு பார்வையோட மிக அருமையான வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டம் நிச்சயமா வந்து ஒரு கொரோனாவை வந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிச்சயமா ஒழிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது. உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயலாக்கங்களும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது திருப்பூர் தொழில்துறைக்கும் திருப்பூர் மக்களுக்கும். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க இன்னும் செய்வோம். என்ன நிர்வாகத்தோட இணைஞ்சு, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட இணைஞ்சு என்னென்ன களப்பணி செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்க செய்வோம். திருப்பூர் மக்களுக்காக கண்டிப்பா செய்வோம். மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன், தொழில் எல்லாமே ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில இருக்கும் பொழுது, கொரோனாவுடைய 2வது அலையில வந்து எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும் போது, பொருளாதாரம், தொழில் ஆர்டர்கள் அனுப்ப முடியாத ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரொம்ப தைரியமா மனித சமுதாயத்தினுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு உங்களுடைய மனமும் எண்ணமும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய செயலாக்கத்தை செய்ய துணிஞ்சதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வணக்கங்களும்.
ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கணும், நம்ம ஊரையும் பாதுகாக்கணும், அதுதான் முதலாவது கடமை. நிச்சயமா உங்களுடைய நல்ல செயல்பாடுகளுக்கு எங்கள் ஊடகவியலாளர்கள், எங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் எப்போதும் துணை நிற்போம், எல்லா விதமான ஒத்துழைப்பும் நாங்களும் கொடுப்போம். ரொம்ப 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 நன்றி. நான் உங்களுடைய பேட்டிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க, உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நான் நன்றி 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 நன்றி. மகிழ்ச்சிண்ணா மகிழ்ச்சி. நன்றி. உரையாடலை கேட்டு முடித்தீர்கள், மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் இந்த திட்டத்திற்கு உதவி சிஐயோடு கரம் கோர்த்து இந்த மகத்தான பணிகளிலே பங்கெடுக்கும்படியாக நம்முடைய சேனல் மூலமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.